வீட்ல இருந்துட்டே 5 to 6 kgs அளவுக்கு weight நீங்க gain பண்ணனுமா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க நான் சொல்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணாலே ஈஸியாவே வந்து weight gain பண்ணிட முடியும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா subscribe பண்ணிட்டு பாருங்க அப்பதான் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான वीडियोस வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் அப்புறம் என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலானோ ஃபாலோ பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இன்ஸ்டாகிராமோட லிங்க் இருக்கு இந்த லாஸ் பண்றது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம்தான் weight gain பண்றது இப்போ நமக்கு weight அதிகமா இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா ஒரு இன்ஃபெரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரி வரும் ஏதாவது ஒரு Dress போட்டு நமக்கு கம்ஃபர்ட்டபிள் இல்லாம இருக்கும் ஏதாவது முன்னாடி நம்ம யார் முன்னாடி போய் நிக்கறனா நமக்கே ஒரு கொஞ்சம் இன்ஃபெரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்கும் அதே அளவுக்கு தான் weight நமக்கு ஒல்லியா இருக்கும்போது இதே மாதிரி தான் நமக்கு வரும் சோ நம்ம ஈஸியாவே weight loss விட weight gain வந்து நம்ம ஈஸியாவே பண்ணிட முடியும் நான் சொல்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணா சோ இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா weight gain வந்து இப்படி ஈஸியாவே வீட்ல இருக்க பொருளை வச்சே பண்றது அப்படினு சொல்லி தான் பார்க்க போறோம் நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் செக்ஷன்ல கேட்ட வீடியோ இதுதான் நிறைய பேர் ரிபீட்டடா நான் weight loss வீடியோ போட்ட உடனே weight gain நான் ஒல்லியா இருக்கேன் எனக்கு ரெமெடி சொல்லுங்க எனக்கு ஏதாவது ட்ரிக் சொல்லுங்க டிப்ஸ் சொல்லுங்க அப்படினு சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது சோ வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா இது ரொம்ப முக்கியமானது நல்லா சாப்பிடணும் நீங்க நினைக்கலாம் நான் நல்லா தான் சாப்பிடுறேன் நான் நல்லா சாப்பிடுவேன் எல்லாமே நான் சாப்பிடுவேன் ஆனாலுமே எனக்கு weight gain ஆகல அப்படினா நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கணும் நாம என்ன ஒரு நாளைக்கு சாப்பிடுறோம் எவ்வளவு சத்தான பொருள் சாப்பிடுறோம் அப்படினே நீங்க இப்ப இன்னைக்கு நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா நேத்து நாம என்ன சாப்பிட்டோம் அப்படி நீங்க யோசி பாருங்க இந்த இவ்வளவு டைமுக்கு இவ்வளவு சாப்பிட்டுறோம் அப்ப இதுல எவ்வளவு சத்து தான இருக்கு அப்படி நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு புரியும் ஏ weight உங்களுக்கு gain ஆக மாட்டது அப்படினு சொல்லி புரியும் சோ என்ன பண்ணனும்னா ஒரு நாளைக்கு வந்து 6 to 7 ஃபுட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும் 7 ஃபுட்ஸ் நம்ம ஏதாவது இன்டேக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ இல்ல நான் சோறு மட்டும் தான் சாப்பிட முடியுமா அப்படினா சோறு மட்டும் நான் சாப்பிட சொல்லல நீங்க தோசை ஒரு நாலு வேளைக்கு சாப்பிடுங்க ரைஸ் மூணு வேளைக்கு சாப்பிடுங்க நான் சொல்லல என்ன பண்ணிக்கணும்னா இப்போ நீங்க இப்போ ஏதாவது இட்லி ஏதாவது சாப்பிறீங்க மார்னிங் சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு 10:00 11:00 போல ஒரு ஸ்மூத்தி மாதிரி நீங்களே வந்து தயார் பண்ணி குடிக்கணும் நான் எப்படி ஸ்மூத்தி பண்றது அப்படினு சொல்றேன் ஒரு ஸ்மூத்தி மாதிரி குடிக்கணும் ஆஃப்டர்நூன் என்ன பண்ணனும்னா நீங்க வந்து ஒரு ரைஸ் சாப்பிடுவீங்க ஏதாவது நம்ம இந்தியனால ரைஸ் சாப்பிடுவோம் ரைஸ் சாப்பிட்டுட்டு ஒரு 3:00 2:00 போல நீங்க என்ன பண்ணணும் முளைக்கட்டை நேத்தி வந்து முளைக்கட்டி வச்சிடணும் அதுக்கு முந்தின நாள் முளைக்கட்டி வச்சிடணும் அந்த முளைக்கட்டை பயிரை வந்து சும்மா இருக்கும்போது சாப்பிடலாம் அதுக்கடுத்து நிறைய ஃப்ரூட் சாப்பிடலாம் சும்மா நீங்க இருக்கும்போது ஏதாவது நட்ஸ் ஏதாவது சாப்பிடலாம் அந்த மாதிரி சாப்பிடலாம் அதுக்கடுத்து விஷயம் என்னன்னா நைட்டு சாப்பாடு சாப்பிடும்போது கண்டிப்பா பால் குடிச்சிட்டு தூங்கலாம் பாலில் வந்து என்ன பண்ணணும்னா பேரிச்சம்பழம் ஆட் பண்ணி அதை குடிச்சிட்டு தூங்கலாம் இந்த மாதிரி இதுவே வந்து ஒரு 6 or 7 மெத்தட்ஸ் வந்துடும் இந்த ஃபுட்டெல்லாம் கண்டிப்பா நீங்க எடுத்துக்கணும் இல்லை லைட் உங்களுக்கு பசிக்கிற மாதிரி இருக்கு இல்லை வந்து ஒரு ஸ்நாக்ஸ் தேவைப்படும் நீங்க எக் வந்து ஸ்கிராம்பிள்ட் பண்ணி சாப்பிடலாம் சும்மா எக் முட்டை போட்டு வந்து உப்பு மட்டும் போட்டு நீங்க அப்படியே சாப்பிடலாம் இதெல்லாம் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஒரு நேச்சுரலாவே weight gainக்கு வந்து யூஸ் ஆகும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன்னா நிறைய நேரம் சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு வந்து 6 to 7 ஃபுட்ஸை வந்து நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கணும் இன்னொன்று என்னன்னா நல்லா நமக்கு பசிக்கணும் weight gain ஆகுது weight gain பண்ணணும் அப்படின்னு நினைச்சா நமக்கு வந்து நல்லா பசி எடுக்கணும் அப்பதான் வந்து நம்ம 6 to 7 ஃபுட்ஸாவது நம்ம சாப்பிடுவோம் முன்னாடியே சொன்னது பசிச்சா மட்டும்தான் நம்மளால சாப்பிட முடியும் சும்மா சும்மா சாப்பிட்டா நமக்கே ஒரு எரிச்சல் வந்துடும் ஒரு நாளைக்கு சாப்பிடலாம் ரெண்டு நாளைக்கு சாப்பிடலாம் மூணாவது நாள் நமக்கே ரொம்ப எரிச்சல் ஆயிரும் அப்போ நம்ம என்ன பசிக்கணும் இல்லாடி உங்களுக்கு சுத்தமாக பசிக்கவே இல்லைனா நீங்க என்ன பண்ணலாம்னா டாக்டர் கன்சல்ட் பண்ணலாம் பண்ணிட்டு இந்த மாதிரி பசிக்கிறதுக்கான டேப்லெட்ஸ் நீங்க எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நான் முன்னாடி சொன்ன ஃபாலோ பண்ணி பாருங்க 6 to 7 ஃபுட்ஸை ஒரு நாளைக்கு நீங்க இன்டேக் பண்ணும்போது உங்களுக்கு நேச்சுரலா weight gain ஆகும் செகண்ட் மெத்தட் நான் என்ன சொன்னேன்னா நல்லா பசி ஏற்படுத்துற மாதிரி நீங்க பண்ணிக்கணும் அப்படி இல்லைன்னா இஞ்சி சாப்பிடுங்க இஞ்சி சாப்பிடும்போது உங்களுக்கு கொஞ்சம் பசிக்க ஆரம்பிக்கும் டக்குனே டைஜஸ்ட் ஆயிரும் அந்த மாதிரி பண்ணலாம் ஸோ அப்படி உங்களுக்கு பசிக்கவே இல்லைன்னா டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க தேர்ட் ஒன்று என்னன்னா நான் உங்களுக்கு ஒரு புரோட்டீன் பவுடர் நான் வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சே உங்களுக்கு நான் ஒன்று செஞ்சு காட்டுறேன் இது நம்ம இது வந்து என்ன பண்ணலாம்னா நீங்கள் மார்னிங் ஒன்று ஈவினிங் ஒரு ஈவினிங் ஆர் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இது நீங்கள் டெய்லி குடிச்சிட்டு ஒரு ரெண்டு பேரிச்சம்பழம் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக weight gain ஆயிரும் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா அந்த பவுடர் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு கடாய் எடுத்துக்கிறேன் கடாயில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் உளுந்து எடுத்துக்கிறேன் உளுந்து எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு இந்த நம்ம நிலக்கடலையும் எடுத்துக்கிறேன் இது நல்லா நான் வறுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு இது வறுத்த ஒரு 5 minutes கழித்து நான் என்ன ஆட் பண்ணுறேன்னா எள்ளு இருக்குல்ல கருப்பு எள்ளை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் அது வந்து எவ்வளோனா ஒரு 2 to 3 tablespoons அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் அது நல்லா எல்லாமே வறுக்கணும் அது நல்லா பொன்னிறமாகிற வரை வறுத்துட்டு இது நல்லா ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சிடணும்
இதில் ஒரு ஸ்மெல்லுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஏலக்காய் 2 ஏலக்காய் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்கலைன்னா நீங்கள் அதை விட்டுறலாம். இதை வந்து மிக்சியில் வந்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. இதை அரைச்சோன்னே இது மாதிரி ஒரு ஃபைன் பவுடரை நமக்கு கிடைக்கும். இதில் மில்கில் போட்டு குடிக்கும்போது இதை எல்லாமே கரைஞ்சிரும். இதோட ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். இது டேஸ்ட் எப்படி இருக்கும்னா ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருக்கும், குடிக்க முடியாத அளவுக்கு இருக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்மூத் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு செவ்வாழை எடுத்திருக்கேன், அதை வந்து இது மாதிரி சின்ன சின்ன கியூபாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து இதில் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு ஒரு காய்ச்சி ஆற வச்ச பாலை நான் எடுத்துக்கிறேன். இது வந்து எந்த இதுவுமே தண்ணி சேர்க்கலை, உங்களுக்கு வேணால் நீங்கள் பசும்பால் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் ஒரு 4 டேட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஹனி யூஸ் பண்ணிக்கிறேன் நான். இதில் டேட்ஸ் ஹனி இருக்கனால சுகர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்களுக்கு இன்னும் சுகர் தேவைப்பட்டால் 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்மூத்தி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருக்கும், குழந்தைங்களுக்கு குடிக்கும்போது விரும்பி குடிக்கிற அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். இதை நம்ம கூலிங்காக கூட குடிக்கலாம், ரொம்ப ஒரு ஐஸ்கிரீம் ரேஞ்சுக்கு இருக்கும். அதுக்கடுத்து 4th one என்னன்னா நம்ம வந்து மண்ணுக்கு அடியில் காய்க்கிற காய்கறிகள், கிழங்கு வகைகள் இருக்கு இல்லையா, பொட்டேட்டோ, சக்கரைவள்ளி கிழங்கு, இந்த மாதிரி மண்ணுக்கு அடியில் காய்க்கிறதுலாம் நிறைய ஸ்டார்ச் இருக்கும், அதுவே ஸ்டார்ச் சேமிக்கும். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை சாப்பிடும் போது நமக்கு என்ன ஆகும்னா ஈஸியாகவே வெயிட் கெயின் ஆகிடும். ஸோ பொட்டேட்டோ, ஸ்வீட் பொட்டேட்டோஸ், சக்கரைவள்ளி கிழங்கு, அப்புறம் வந்து பனங்கிழங்கு, இந்த மாதிரி பொருட்களை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். எடுக்கும்போது நமக்கு ஈஸியாகவே வெயிட் கெயின் ஆகிடும். அடுத்து 5th one என்னென்னா டெய்லி ஒரு வாழைப்பழம் எடுக்கணும். ஒரு மேக்ஸ் குறைஞ்சது 1 வாழைப்பழம் எடுக்கணும். நீங்கள் 2 வாழைப்பழம் எடுத்தாலும் ஓகே, மார்னிங் ஒன்று ஈவினிங் ஒன்று எடுத்தாலும் ஓகே தான். நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி வாழைப்பழம் சாப்பிடும் போது ஈஸியாகவே உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகிடும். அதுக்கடுத்து வாழைப்பழத்துக்கு அடுத்து இன்னொன்று என்ன எடுக்கலாம் அப்படின்னா பாசிப்பயிறு வந்து முளைக்கட்டி எடுக்கலாம். இந்த மாதிரி பாசிப்பயிறு நம்ம முளைக்கட்டின ப்ராடக்ட்ஸில் எப்பயுமே வந்து சத்துக்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு பருப்பு இருக்குல்ல அந்த பருப்பை வந்து முளைக்கட்டி சாப்பிட்டோம்னா அவ்வளோ நமக்கு ஒரு ஸ்டாமினா கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து முளைக்கட்டி வந்து உங்களுக்கு எந்த பயிர் பிடிச்ச பயிர் கூட சாப்பிடுங்க. ஆனால் பாசிப்பயிரில் வந்து இன்னுமே அதிகமாக இருக்கும், ஸ்ட்ரென்த்து ஸ்டாமினா எல்லாமே அதிகமாக இருக்கும். ஸோ பாசிப்பயிறு முளைக்கட்டி சாப்பிடுங்க. அப்படி முளைக்கட்டி சாப்பிடும்போது நமக்கு வந்து வெயிட் ஈஸியாகவே கெயின் ஆகும். முளைக்கட்டுறது எப்படின்னா ஒரு காட்டன் துணியில் வந்து லைட் அந்த ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அந்த பாசிப்பயிரை வந்து நல்லா ஒரு இதில் டைட்டாக கட்டி நீங்கள் நார்மலாக வந்து ஒரு இருட்டான பிளேஸில் வச்சுருங்க. இந்த மாதிரி பண்ணாவே மறுநாள் உங்களுக்கு முளைக்கட்ட ஆரம்பிச்சிடும். அந்த பயிரை சும்மாவே நீங்கள் சாப்பிடுங்க, இல்லாட்டி உங்களுக்கு ஃப்ரை பண்ணி சாப்பிட்னாலும் நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். அதுக்கடுத்து 6th point என்னென்னா இது ரொம்பவே நமக்கு பிடிச்சது என்னென்னா ஸ்நாக்ஸ். ஸ்நாக்ஸுக்கு நம்ம என்ன ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து எள்ளு உருண்டை எடுத்துக்கலாம். எள்ளு வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து ஒரு பழமொழியே இருக்குல்ல, இளைச்சவனுக்கு எள்ளு கொழுத்தவனுக்கு கொல்ல அந்த மாதிரி ஒரு பழமொழி இருக்குது. ஸோ எள்ளு வந்து கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடலாம். அது சாப்பிடும்போது உங்களுக்கு ஈஸியாகவே வெயிட் கெயின் ஆகிடும். ஒரு எள்ளு உருண்டை அது மாதிரி சாப்பிடுங்க. அதுக்கடுத்து இந்த பொறிக்கடலை உருண்டை இந்த மாதிரி சாப்பிடலாம். அதுக்கடுத்து என்ன பண்ணலாம்னா நீங்கள் சாக்லேட் சாப்பிடலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சான சாக்லேட்ஸ் இருக்கும், நட்ஸ்லாம் இருக்க சாக்லேட்ஸ்லாம் இருக்கல, டைரி மில்க் சாப்பிடலாம். இந்த மாதிரி ப்ராடக்ட் சாப்பிடும்போது உங்களுக்கு வெயிட் வந்து ஈஸியாகவே கெயின் ஆகிடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா 8th one வந்து நான்வெஜ் சாப்பிட்றது. இது வந்து இந்த வீடியோ பேரண்ட்ஸ் பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த குழந்தை வந்து சாப்பிட மாட்டேங்குது, ஒல்லியாக இருக்குது, நான்வெஜ்ஜே சாப்பிடாது அந்த மாதிரினா டெய்லி 2 முட்டை கொடுங்க. இல்லைன்னா என்ன பண்ணலான்னா சூப் மாதிரி கொடுங்க, அவங்களே சீப் பண்ணிவிடுங்க. சும்மா ஒரு வெஜிடபிள்லாம் மேலே போட்டு இது வெஜ்ஜி சூப் குடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கொடுத்துருங்க. கொடுக்கும்போது அவங்க தெரியாமல் குடிச்சிருவாங்க, அவங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்து சத்தம் போயிடும், உடம்புக்குள்ளே போயிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியாகவே வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிடும். இது பேரண்ட்ஸ் பார்க்குறீங்க, இது அவங்க குடிக்க மாட்டாங்க, அவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்கன்னா என்ன பண்ணலாம்னா நீங்கள் கண்டிப்பாக குடிச்சு தான் ஆகணும். ஏன்னா ஹெல்த் பெனிஃபிட்னால கண்டிப்பாக குடிச்சு தான் ஆகணும்.
நீங்கள் உங்களுக்கு கறி சாப்பிட்றது பிடிக்கலனா இந்த மாதிரி சூப் மாதிரி பண்ணி கூட சாப்பிடுங்க. சிக்கன் அதிகமாக எடுத்துக்கோங்க, மட்டன் அதிகமாக எடுத்துக்கோங்க. மட்டனில் வந்து லிவர் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, மட்டனோட லிவர் கோட் லிவர் எடுக்கும்போது அதில் வந்து அதிகமாக வந்து அயன் கண்டென்ட் இருக்குது, அதெல்லாம் சாப்பிட்டா ஈஸியாக வெயிட் கெயின் ஆகிடும். இது மாதிரி மட்டன் ப்ராடக்ட்ஸு சிக்கன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக சாப்பிடுங்க, உங்களுக்கு ஈஸியாக வெயிட் கெயின் ஆகும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மட்டன் சாப்பிடும்போது சிக்கன், இப்போ சிக்கன் சாப்பிடுவோம் நம்ம ப்ராய்லரை கன்சியூம் பண்ணாமல் என்ன பண்ணலாம், நாட்டுக்கோழியை வாங்கி நம்ம கொடுக்கலாம். அதில் சூப் பண்ணும்போது நாட்டுக்கோழியில் பயங்கர சத்து இருக்கும், ஏன்னா அதில் இருந்து இன்ஜெக்ஷன் எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க, அது வீட்லேயே மேய்கிறதுனால அது அவ்வளோ ஹெல்த்தாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடலாம். முட்டை எடுத்துக்கிட்டால் நீங்கள் எப்பவுமே இந்த முட்டை ப்ராய்லர் முட்டை கொடுக்காம நாட்டுக்கோழி முட்டை கொடுக்கலாம். நாட்டுக்கோழி முட்டை ஒரு நாளைக்கு ஒன்று கொடுத்தா கூட போதும். ப்ராய்லர் முட்டை இந்த மாதிரி ஒரு வெளியே போகாமல் நம்ம வீட்லேயே கிடைக்கிற நாட்டுக்கோழி முட்டை நாட்டுக்கோழி இந்த மாதிரி நம்ம ஒரு ரொம்ப ஆர்கானிக்காக பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவே ஆர்கானிக்காகவே வெயிட் வந்து கெயின் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து 9th ஒன் என்னென்னா, இது வந்து ஒரு சின்ன ஒரு மைண்டு ட்ரிக்கு மாதிரி நான் சொல்கிறேன். என்னென்னா, நீங்கள் ஃபுட்டு சாப்பிடும்போது எப்பயுமே என்ன பண்ணணும்னா, ஒரு சின்ன ஃபுட்டில் ஒரு சின்ன தட்டில் நிறைய ஃபுட்டு போட்டு சாப்பிடக்கூடாது. அதாவது உங்களுக்கு தேவையான அளவுக்கு சின்ன தட்டில் போட்டு சாப்பிடும்போது நமக்கே பார்க்கும்போது நிறைய இருக்கும். ஆனால் என்ன, ஒரு பெரிய தட்டில் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு போடும்போது அந்த பெரிய தட்டில் அது கொஞ்சம் அளவுக்கு இருக்க மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு மைண்டு செட் ஆகிடும், கொஞ்சம் தான் இருக்குது அந்த மாதிரி. இப்போ நான் சொல்கிறனால அப்படிலாம் கிடையாத மாதிரி இருக்கும். நார்மலாக நீங்கள் ஒரு பெரிய தட்டு எடுத்து கொஞ்சமாக போட்டிங்கன்னா நம்ம கொஞ்சம் தான் சாப்பிட்றோம் அப்படின்னு மைண்டு ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். ஒரு எப்பவுமே உங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும், உங்கள் கிட்ஸுக்கு கொடுக்கணும், இல்லை நீங்கள் சாப்பிட்னாமே ஒரு பெரிய தட்டு எடுத்து நீங்கள் கொஞ்சமாக போட்டு எவ்வளவுக்கு தேவையோ அந்த அளவு போடும்போது உங்களுக்கு கம்மியாகவே ஃபுட்டு தெரியும். அப்போ வந்து உங்கள் மைண்டில் நம்ம கம்மியாக சாப்பிட்றோன்ற மாதிரியே தெரியும். ஆனால் உங்களுக்கு அதிக குவான்டிட்டி ஃபுட்டு வந்து உங்களுக்குள்ளே போயிடும். இது வந்து 10th ஒன் வந்து ஒரு மைண்ட் ட்ரிக்கு தான். நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போது எப்பயுமே நீங்கள் ஃபுட்டு சாப்பிடும்போது ஃபஸ்ட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே வச்சு வெஜிடபிள்ஸை வந்து அதிகமாக சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்டனா உங்களுக்கு வந்து வயிறு ஃபுல்லாகிடும், அப்புறம் அங்கே இருக்க ரைஸ் சாப்பிட முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் ரைஸை ஃபஸ்ட் சாப்பிட்டு லாஸ்ட்டு கூட வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க. இந்த மாதிரி சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் ரைஸை ஃபுல்லாக சாப்பிட முடிச்சிடுங்க. வெஜிடபிள் அதுக்கடுத்து கொஞ்சம் தான் அப்படின்னு நினச்சி சும்மா வாயில் போட்டாலே அது ஈஸியாக போயிடும். இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் அதிகமாக குவான்டிட்டி வந்து ஃபுட்டு எடுத்துக்கிற ஒரு சான்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் அதிகமாக சாப்பிட்ணும், அதிக அளவில் நீங்கள் ஃபுட்டு எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சாப்பிட்றதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி தண்ணி குடிக்காதீங்க. ஒரு 1 hour எதுவுமே குடிக்காமல் டேரெக்டாக ஃபுட்டுக்கே சாப்பிட்ற மாதிரி, ஃபுட்டே போய் சாப்பிட்ற மாதிரி நீங்கள் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் அதிகமாக குவான்டிட்டி வந்து சாப்பிடவும் முடியும். இல்லைனா நீங்கள் ஒரு தண்ணி குடிச்சிருப்பீங்க, அப்போ தான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி தண்ணி குடிச்சிருப்பீங்க, அதனால உங்களுக்கு சாப்பாடு வந்து இறங்கவே இருக்காது. அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. சொன்ன எல்லா ட்ரிக்ஸையும் டிப்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணாலே ஒரு 1 month 5 to 6 kg அளவுக்கு உங்களுக்கு கெயின் ஆக ஆரம்பிச்சோம். அப்படி இன்னும் ஃபாஸ்ட்டாக குறையுன்னா நீங்கள் பாதாம் பிஸ்ஸா அந்த ட்ரை ஃப்ரூட் சைடு நீங்கள் போகலாம். அந்த மாதிரி சாப்பிடும்போது உங்களுக்கு ஈஸியாகவே வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த நம்ம ப்ராடக்ட் சாப்பிட்டதை விட உங்களுக்கு இன்னும் கொஞ்சமே டபுள் மடங்கு ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாதாம் பிஸ்ஸா உங்களை வாங்க முடியும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லீனாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் அவங்க ஃபீல் பண்ணாங்களோ அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னும் அடுத்த வீடியோ என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவும் நீங்கள் சொன்ன ஒரு வீடியோ தான். ஸோ கமெண்ட்ஸுக்கு நான் எவ்வளோ சீக்கிரமாக ரிப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாடா, பை பாய்.